இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையாம் திருச்சபை இன்றைக்கு வந்து நல்ல ஆலோசனை மாதாவே அப்படி என்று அன்னை மரியாளுடைய மன்றாட்டு மாலையில் ஜெபிக்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த ஒரு வாழ்த்துக்குரிய அன்னை மரியாளை இன்றைக்கு நினைவு கூறுகிறது. இந்த விழாவானது 13வது நூற்றாண்டிலிருந்தே ரோம் நகருக்கு அருகில் இருக்கிற ஜெனெத்சானோ அப்படி என்கிற ஒரு ஊரில் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. புனித அகுஸ்தினாருடைய சபையை சார்ந்த துறவிகள் அந்த ஊரில் பல வருடங்களாக வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய துறவு மடத்தில் அன்னை மரியாளுடைய ஒரு திருவுருவம் அதிசயத்தக்க விதமாக தோன்றியதாகவும், அந்த திருவுருவத்தை தத்துருவமாக வரைந்து அங்கு இருந்த துறவிகள் அவர்களுடைய ஆலயத்தில் அதை மாட்டி வைத்தார்கள் என்றும், அந்த திருவுருவ படமானது எந்தவித உதவியுமின்றி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த அதிசயத்தை பார்த்த பல மக்கள் அந்த தேவாலயத்தில் வந்து அன்னை மரியாளிடத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். நல்ல ஆலோசனையுடைய தாயே என்கிற அந்த அடைமொழியோடு அன்னையிடம் ஜெபிக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் அன்னை மரியாள் பலரை தன்னுடைய திருமகனுக்கு பரிந்துரை செய்து அவர்கள் வாழ்வில் அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று தந்தார் என்று இந்த நல்ல ஆலோசனையின் மாதாவே அந்த திருத்தலத்தில் இன்றளவு நம்ம பார்க்க முடிகிறது. அன்புமிக்கவர்களே, 13வது நூற்றாண்டிலிருந்து இன்று வரையில் இந்த திருத்தலத்தில் மக்கள் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். அன்னை மரியாளிடத்தில் பரிந்துரைகளை தேடி செல்கிற பொழுது நிச்சயமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவள் ஆசீர்வாதங்களை பெற்று தருவார் என்கிற நம்பிக்கையோடு இன்றளவும் பல திருப்பயணிகள் அந்த ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட அன்னை மரியாளை நம் நாடி செல்கிற பொழுது தன்னுடைய திருமகனிடத்தில் பெற்று தருவார் என்கிற உறுதியோடு அன்னை மரியாளுடைய பரிந்துரையை இன்றைக்கு நம்ம நாடுவோம். அன்புமிக்கவர்களே, பாஸ்கு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு கருத்தை இறைவன் நமக்கு பாடமாக சொல்லி தருகிறார். அதாவது முதல் வாசகத்தில் திருத்தூதர் பணியில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வசனமானது. திருத்தூதர் பணி 4வது அதிகாரத்தில் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை கொண்ட அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள் என்று, அவர்களிடத்தில் எந்தவித தேவையும் இல்லை, தங்களிடம் இருப்பதை எல்லோருமே பொதுவில் கொண்டு வைத்தார்கள், அவர்கள் ஒருவர் ஒருவரோடு அதை பகிர்ந்து வாழ்ந்தார்கள். அப்பொழுது அவர்களோடு இருந்த திருத்தூதர்களும் ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு சாட்சியம் பகிர்ந்தார்கள் என்று இன்றைய அந்த முதல் வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு நமக்கு தருகிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி என்று இந்த வாரங்களில் முழுவதும் நான் சொல்லி கொண்டிருந்தேன். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற இன்னொரு அழகான பாடம், ஆண்டவருடைய உயிர்ப்பு என்பது எப்பொழுது நாம் நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் ஒரே உள்ளத்தோராய் இருக்கிறோமோ, ஒரே உயிருள்ளவராய் இருக்கிறோமோ, நிச்சயமாக அந்த இடத்துல ஒற்றுமை என்கிற ஒரு அழகான பரிசு நமக்கு கொடுக்கப்படும் என்பதையும் இன்றைக்கு இறைவன் நமக்கு உணர்த்துகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த உயிர்ப்பு பெருவிழாவுடைய அந்த இரவு திருப்பலியில் அந்த பாஸ்கா புகழுரை பாடுவார்கள். அந்த பாஸ்கா திரியானது இரவினுடைய இருளை அழிக்கின்றது, தீயோனுடைய ஆதிக்கத்தையும் அழிக்கின்றது, மனதில் இருக்கிற வேற்றுமையை அது ஒழிக்கிறது, மன ஒற்றுமையை நமக்கு தருகிறது அப்படி என்கிற வசனங்கள் அந்த பாஸ்கா புகழுரையில் வரும். இதைத்தான் இன்றைக்கு இறைவன் நமக்கு உறுதிப்படுத்துகிறார். நம்பிக்கையில் ஒன்றாக இருந்தவர்கள், விசுவாசத்தில் ஒன்றாக இருந்தவர்கள், ஒரே உள்ளமும் ஒரே உயிரும் உள்ளவர்களாய் தங்களிடம் இருந்ததை அனைத்தையுமே ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து வாழ்ந்தார்கள். அனைத்தும் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது என்கிற அழகான செய்தியைத்தான் இன்றைய வாசம் நமக்கு உணர்த்தி தருகிறது. ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் வாழுகிற இந்த உலகத்தில் குடும்பங்களில் தொடங்கி ஒவ்வொரு குடும்பங்களிலும் இன்றைக்கு பிளவு ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு குடும்பங்களிலும் இன்றைக்கு வேறுபாடு இருக்கிறது. ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு மாவட்டத்திலும், ஒவ்வொரு நாட்டிலும் இன்றைக்கு சிதைந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திற்குத்தான் ஒற்றுமை என்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இன்றைக்கு இறைவன் கொடுக்கிறார். எப்பொழுது நாம் எல்லோருமே விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறோமோ, விசுவாசத்தில் ஒன்றித்திருக்கிறோமோ, உள்ளத்தில் ஒன்றாக இருக்கிறோமோ, ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாக நாம் எல்லோருமே இறைவனுடைய படைப்புகள். ஆகவே நாம் அனைவருமே சகோதர சகோதரிகள். எல்லா மதமும் அன்பை மட்டுமே நமக்கு போதிக்கின்றன, பகிர்வை மட்டுமே நமக்கு போதி
போதிக்கின்றன. இறைவன் என்கிற அந்த மைய புள்ளியை நோக்கித்தான் இந்த உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது என்கிற ஒரு பரந்து விரிந்த மனதை என்றைக்கு நாம் பெறுகிறோமோ அன்றைக்கு தான் உண்மையாகவே இந்த உலகம் கடவுள் வாழுகிற அல்லது கடவுள் படைத்த ஒரு உலகமாக மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே இன்றைக்கு இறைவனிடத்தில் நம்ம மன்றாடி ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களில் பிரிந்து கிடக்கிற நம்முடைய குடும்பத்து உறுப்பினர்கள் ஒரே மனதோராய், ஒரே உள்ளத்தோராய், ஒரே விசுவாசத்தோடு ஒற்றுமையில் வளர வேண்டிய ஒரு ஆசீர்வாதத்தையும், நமது நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்கள், மத தலைவர்கள் வேறுபாடுகளை களைந்து நாம் எல்லோருமே ஒரு நாட்டினுடைய மக்கள், நாம் எல்லோருமே சகோதர சகோதரிகள் என்கிற உணர்வை ஏற்படுத்துகிற அளவில் அவர்களுடைய பேச்சும் அவர்களுடைய சொல்லும் அவருடைய திட்டங்களும் இருக்க வேண்டுமா? இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். போர்களாலும் பொருளாதார சிக்கல்களாலும் இன்றைக்கு சிதறுண்டு கிடக்கிற எல்லா நாடுகளும் ஒரே உள்ளத்தோராய், ஒரே மனதோராய் வாழ வேண்டிய அருளையும் ஞானத்தையும் இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். இறைவன் ஒற்றுமை என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் நிறைவாக கொடுத்து ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக.